ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசிக்கக்கூடிய மகான் பேர் ஆபஸ்தம்பர்னு பேர். ஒரு சிரார்த்தம் திதி நம்ம வீட்டில் நடக்கிறதுன்னா எந்த அளவுக்கு ஸ்ரத்தையாக சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நம்ம இதெல்லாம் பண்ணுறோங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். அது தொடர்பான ஒரு நிகழ்வு ஆபஸ்தம்பர் நமக்கு உணர்த்தி இருக்கார், அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் ஆபஸ்தம்பரையே என்னடா பார்க்கவே இல்லையே, அவர் யாருன்னு சொல்லவே இல்லையே. ஒரு வேத விற்பன்னர் திதி கொடுக்கிறார், ஒரு பிராமணர் சாப்பிட வருகிறார். இதில் எங்கே ஆபஸ்தம்பர் வந்தார்னு நீங்கள் யோசிக்கலாம். தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். சாப்பிட்டவர்கிட்ட திருப்தியானு கேட்குறார் வேத விற்பன்னர். அவர் திருப்தின்னு சொல்லணும். இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட பார்த்துட்டு ரோட்டில் பார்க்குறோம், எங்கேயோ வெளியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு புது இடத்துல பார்க்குறோம், சார் ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து, எப்படி இருக்கீங்க அப்படின்னு, நல்லா இருக்கேன் சார் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். இல்லை சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படி நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். முதல்ல என்ன சொல்லுவோம், ஒரு கர்த்தசிக்கு நல்லா இருக்கேன் சார் அப்படி தான் சொல்லுவோம். திருப்தியானா திருப்தின்னு சொல்லணும். இந்த சாப்பிட்ட பிராமணர் என்ன சொல்கிறாராம், எனக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிறாராம், எனக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற. அப்படி சொன்னவருக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு வேத விற்பனருக்கு. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம திதி கொடுக்குறோம், இவ்வளோ சமைச்சு போட்டிருக்கோம், எல்லாத்தையும் சாப்பிட்டார், ஆனால் திருப்தி இல்லைங்கிறாரே அப்படின்னு அவர் சொன்னது இவருக்குள்ள கோபத்தை இன்னும் அதிகமாக்கியது. கோபம் அதிகமாச்சு. அதிகமானோடனே அவரை பார்த்துட்டு சொல்கிறார், உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் கொட்டினேனே. என்ன வார்த்தை பாருங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் கொட்டினேனே, எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டீங்களே, சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்தி இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறார். அன்னத்தை மட்டும் சாப்பாட்டை மட்டும் எந்த காலத்திலும் நாம் உதாசீனம் செய்யக்கூடாது. சாப்பிடுகிற போது ஒரு பருக்க கீழே விழுந்தால் கூட அதை எடுத்து நம்ம பத்திரமாக கையாளணும். சாப்பாட்டை இறைக்கக்கூடாது. ஒரு சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த இலையில் அதிக பதார்த்தங்களை நம்ம மிச்சம் வைக்கக்கூடாது. நிறைய இருக்குது சாப்பாட்டை பற்றி, நிறைய விஷயங்கள் இருக்குது. அன்னத்வேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அது. அன்னத்தை எந்த ஒரு காலத்தில் நாம் எகிழ்ந்தாலுமே நமக்கு என்ன ஆகும் தெரியுமா, நமக்கு சாப்பாடு கிடைக்காது. ஒரு காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கு நம்ம தவிப்போமா, அதனால் அன்னத்திற்கு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். இவர் என்ன சொல்கிறார், கொண்டு வந்து கொட்டினேனே அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தலாமா? கூடாது. உங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்தேனே, நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களேன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டினேனேன்னு சொன்ன உடனே இந்த முனிவர் என்ன சொல்கிறார், நான் கேட்குறேன் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டேலே, இன்னும் எனக்கு வேணும்னு சொல்கிற போது எல்லாத்தையும் கவிழ்த்து இல்லைன்னு சொல்கிறீங்களேன்னு சொன்ன உடனே இவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகி. இந்த வேத விற்பனர் பேசிக்கலி நல்லவர் தான், நல்லவர் தான், ஒரு ஸ்ரத்தையாகத்தான் பண்ணியிருக்கார். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து சாப்பிட வந்த பிராமணர் இப்படி ஒரு சம்பாஷணை நிகழ்த்தினதுனால, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டதுனால அவருக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்தோடனே என்ன பண்ணுறாராம், இவரும் நிறைய படிச்சிருக்கார், வேத விற்பனரும் நிறைய படிச்சிருக்கார், தான் கற்றதை இவர் மேலே பிரயோகம் பண்ணணும், இவர் நம்மளை அவமானப்படுத்திட்டார், இன்றைக்கு சிரார்த்தம் செய்ததற்கு உண்டான பலனை நமக்கு கிடைக்காம பண்ணிட்டார். சாப்பிட வந்தார், சாப்பிட்டார், திருப்தியாக இவர் போயிருந்தார்னா சிரார்த்தம் செய்த பலன் நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் சிரார்த்தம் செய்த பலன் நமக்கு கிடைக்காம பண்ணிட்டார். ஏன், எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டார். இவரை சும்மா விடக்கூடாது, இவரை ஏதானு ஒரு விதத்தில் தண்டிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார் வேத விற்பனர். இதுக்கு தான் என்ன சொல்லுவோம் நம்ம, எந்த ஒரு காலத்திலும் நமது நிலையிலிருந்து நாம் இறங்கக்கூடாது, மாறக்கூடாதுன்னு சொல்லுவோம். நாம் அப்படியே இருக்கணும், கோபப்படக்கூடாது,
பொறுமை இழக்கக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம், அப்பப்போ சொல்லிக்கிறோம். வேத விற்பன்னர், நிறைய படித்தவர், சகல வேதங்களையும் கரைச்சி குடித்தவர், அவருக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் பாருங்கள், இந்த இடத்துல அன்றைக்கி சாப்பிட்ட பிராமணர் மேலே கோபம் வருது. அந்த கோபம் அடுத்து என்ன கட்டத்துக்கு போகிறது? இவர் அப்படியே விடக்கூடாது, இவரை தண்டிக்கணும் அப்படின்னு போகிறார். இவரை தண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போன உடனே இவர் எப்படி தண்டிக்கலாம்னு யோசிக்கிறார். இப்போ ஒரு வாட்ட சட்டமான ஒரு ஆள்டா, அவற்றை நம்ம ஏதாவது சண்டைக்கு போகிறோன்னு என்ன பண்ணுவார்? நாலு சாத்து சாத்துவார், என்ன உடம்பு ஆகுறுதியாக இருக்கும். இவர் வேதம் கற்றவர், ரொம்ப சாதாரணமாக இருக்கார், உடம்பு சாதாரணமாக இருக்கார். அவரை தண்டிக்கணும்னா அவர் அடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, அது அதர்மம். என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார். என்ன தண்டனையை அந்த பிராமணருக்கு கொடுத்தார் இந்த வேத விற்பன்னர்? இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.